பல வருஷம் தவமிருந்து பெற்ற குழந்தை, பெத்தவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சுட்டு வந்து காட்டுல ரகசியமா வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறியா? இருக்கு. இதான் காரணம். என் நண்பனோட உயிரை காப்பாற்றவங்களுக்காக தான் இந்த வனவாசத்தை நானே திரும்பி ஏத்துக்கிட்டேன். இதை நீ தப்பு நினைச்சா இப்பவே என்ன கொண்டுடு. என்ன மன்னிச்சிருங்க, மத்தவங்க உங்களை தவறா பேசுறத தாங்கிக்க முடியாம ஆத்திரத்துல அறிவே வந்துட்டேன். முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க திரும்பி வந்து என்னை ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கடா என் குழந்தை சொல்றா? என்ன என் குழந்தை?
நீ என்ன உலகம் தெரியாத பச்சை பிள்ளையா? பொட்டச்சி, நாட்டு பக்கமே நடமாட பயப்பட்டு இருந்த காலத்துல புலிக்காட்டு பக்கம் தனியா போயிருக்கு, உனக்கு என்ன தைரியம்? அந்த குடும்பக்கார ரங்கம் தான் நம்ம குடும்பத்துக்கு விரோதின்னு ஆயிட்டான்ல, அதுக்கப்புறமா அந்த அயோக்கியனையே மனசுல நினைச்சுக்கிட்டு உடம்பிருந்தானே உதாசீனப்படுத்திட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திரக்காரன் இப்படி எல்லாம் உன்ன மயக்கி வச்சிருக்கானா? அர்த்தராத்திரில என் குழந்தை அபகரிச்சுட்டு போற மாதிரி பட்ட பகலே உன்னை அபகரிச்சுட்டு போய் மாய மந்திரத்துக்கு பயன்படுத்த பாக்குறானா? போய் நிறுத்துங்க. அவரை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. சத்தியமும் தியாகமும் இன்னும் சாகாம இருக்குன்னா அதுக்கு அந்த உத்தமரே சாட்சி. உங்க மாங்கல்யம் நிலைக்கணும், உங்க புருஷன் நீண்ட காலம் வாழணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போனாரே தவிர, நீங்களே இந்த ஊரை நினைக்கிற மாதிரி அத மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த இல்ல. என்னத்தா சொல்ற? ஆமா, அவரை சந்திச்சு அத்தனை உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தது மட்டும் இல்ல, உங்க குழந்தை நல்லபடியா வளர்ந்து அழகி இருக்கிற அழகி பாத்துட்டு தான் வந்தேன். ஆத்தா, என்னத்தா சொல்ற? என் குழந்தைய, என் ராசாவ நீ பாத்தியா? என் செல்வம் எப்படி இருக்கா சொல்லாத்தா? என் செல்வம் எப்படி இருக்கா சொல்லுமா? தோஷத்தோட பிறந்திருக்கிற அந்த குழந்தை முகத்துல அண்ணன் முழிக்க கூடாது, அவர் உசுருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனாரே தவிர வேற கெட்ட எண்ணத்துல இல்ல. இப்ப சொல்லுங்க, அவர் துரோகியா கொலைகாரனா? இல்ல தாய், இல்ல இல்ல. அத்தா, நான் ஊர் உலகத்தை நம்பல, உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகல. என் புள்ள உயிரோட இருக்கிறாங்கிற நல்ல செய்தியை எனக்கு தெரிவிச்சுட்டேன். இது ஒண்ணே போதும் அத்தா, இது ஒண்ணே போதும். கற்பகவல்லி, இதற்காகத்தான் நானும் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். மரியாதையாக உன் குழந்தையை கொண்டு வந்து என்ன ஒப்படைத்து விடு. என் குழந்தைய உங்ககிட்ட எதுக்காக ஒப்படைக்கணும்? வெட்டுகிறவன் நாட்டை விலை பேசுவது நிச்சயமாக வளர்ப்பதற்காக அல்ல. அட பாவி, அப்படி என்ன என் குழந்தைய? ஆமா, அதனால் இதுவரை மனிதர்களுக்கு கிடைக்காத மகாசக்தி எனக்கு கிடைக்கும், உன் குழந்தைக்கு மோட்சம் கிடைக்கும். முடியாது, முடியாது. உன் என்ன ஒரு காலம் நிறைவேறாது. அப்படி என்றால் நீ வீடு திரும்பும் போது உன் கணவனுடைய மரணச் செய்தி உன்னை வரவேற்க காத்திருக்கும், அதற்கு தயாராக. இதோவா உன் கணவனின் உயிரை பறிக்கப் போகும் என் பாம்பு உருவத்தை. நீங்க போய் விட்டு வழியை வரக்கூடாது.
நீ பெரிய மந்திரவாதி, ஆனால் காரியவாதி அல்ல. மந்திரம் கால் மதி முக்கால் என்பதை மறந்து விட்டாயா? முதலில் அந்த கற்பக வள்ளியின் எதிரில் அவள் புரட்டனை அணுவணுவாக சித்திரவதை செய்துவிட்டு உன் கோரிக்கையை கேட்டிருந்தால் பயத்தில் அவள் பணிந்திருப்பாள், உன் எண்ணமும் பலித்திருக்கும். ஆனால் நீ அவசரப்பட்டு விட்டாய். குருதேவா, ஒருவருடைய உயிரை ஒரே அடியால் அழைப்பதை விட ஒவ்வொரு வினாடியும் அவர்களை நிம்மதியில்லாமல் செய்வது கொடுமையானது. அந்த கொடுமையை நீ செய்து பார், உன் கோரிக்கை நிறைவேறும். அப்படியே செய்கிறேன் குருதேவா. அந்த பத்தினி பெண்ணின் கணவனை அவள் கண்ணெதிரிலேயே படாத பாடுபடுத்துகிறேன். அவளை பணிய வைத்து காட்டுகிறேன் குருதேவா.